ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்டத்தில் மறிக்கொழுந்து எப்படி வளர்க்குறதுன்ற முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது தான் பார்த்திங்கன்னா மறிக்கொழுந்து செடி. இதில் ரெண்டு வகை இருக்குது, குட்டை நெட்டன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா மறிக்கொழுந்தோட தங்கச்சி ரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நர்சரியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த செடி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வாசனை தாவரம். இந்த செடி வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது. இந்த செடிக்கு வந்துட்டு ஜாடி எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு அடி உயரம் ஒரு அடி அகலம் உள்ள தொட்டியே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஒரு சின்ன ஜாடியிலே இது வந்து நல்லா வளரும். இதுக்கு மண்கலவை பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா செடிக்கும் வைக்கிற மாதிரி மண்கலவையே இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா வரும். வாரத்தில் ஒரு முறையாவது ஜாடியில் இருக்க மண்ணை வந்து நல்லா வந்து கொத்தி விடணும். மறிக்கொழுந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, மறிக்கொழுந்தில் வந்துட்டு மாலை கட்டுறதுக்கும் முல்லைப்பூ மல்லிப்பூவோடு சேர்த்து பூ கட்டுறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறதான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் வந்துட்டு இதனால் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சாமிக்கு மறிக்கொழுந்து அலங்காரம்னு கூட பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செடி தான் இது. இந்த மறிக்கொழுந்து பார்த்திங்கன்னா 4-5 மாதம் வரைக்கும் நல்லா செழிப்பாக பச்சை பச்சைன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து பட்டு போகிற மாதிரி ஆகிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த செடியிலேருந்தே கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணி நம்ம வேறு ஜாடியிலையும் வச்சு இதை வந்து பதியம் போடலாம். இது வந்து நல்லாவே செழிப்பாக வளரும். கட் பண்ணி வச்சாலே நல்லா துளுத்துக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு 10 மறிக்கொழுந்து செடியாவது வாங்கியிருப்போம். அது வந்து ஒரு 5 மாதம் வரைக்கும் தான் நல்லா வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து கருகி போயிடுது. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, இந்த செடி வந்துட்டு ஒரு 5 மாதம் வரைக்கும் தான் நல்லா வந்துட்டு செழிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பயிரோட காலம் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த கட் பண்ணிவிட்டு அந்த வைக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணோம். அதுவும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்ச செடி தான், இது வந்து நல்லா செழிப்பாக வந்திருக்கு. இல்லைனா நீங்கள் வந்து இதில் பூக்கள் வச்சு காய்கள் வைக்க அந்த விதையை வந்து சேகரித்தும் நம்ம வந்து செடி வச்சுக்கலாம். இந்த விதைகளை சேகரித்து நீங்கள் செடி வைக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த விதைகள் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விதையோட தன்மை வந்து செயலிழந்து போயிடும். அதுக்கப்புறம் வச்சாலும் அது வந்து வேஸ்ட்டு தான். அதனால் நம்ம 1 வருஷம் வரைக்கும் அந்த விதையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விதையை வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நல்லா வந்து மழை காலத்துலேயோ பனி காலத்துலேயோ நம்ம யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து முளைப்பு வந்துடும். நம்மளுக்கு செடி வந்து சீக்கிரமாக உருவாகிடும். மறிக்கொழுந்து செடியை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் மழை காலத்தில் வந்து ஜாடியில் வந்து தண்ணி தேங்காமல் மட்டும் பார்த்துக்கணும். அப்படி தண்ணி தேங்குச்சுன்னா வந்து வேர் அழுகிடும், நம்மளுக்கு வந்து செடி வந்து செத்து போயிடும். அதனால் அதை மட்டும் நம்ம கவனித்து பார்த்துக்கிட்டா போதும். நாங்கள் வந்து ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மறிக்கொழுந்து செடியை வந்து பிடுங்கிடுவோம். பிடுங்கி நல்லா வந்து காய வச்சு அதை வந்து தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி தலைக்கு தேய்க்கிறதுக்கு வச்சுப்போம். இது வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். இந்த மறிக்கொழுந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்கு வந்துட்டு நல்ல வந்து ஒரு நிவாரணம் கொடுக்கும். இந்த ஆயில் வந்துட்டு நம்ம தலையில் வந்து தலைவலியாக போய் யூஸ் பண்ணிக்கலாம். மன அமைதி கொடுக்கும். தூக்கம் வராதவங்க பார்த்திங்கன்னா தலைகணை கீழே வந்துட்டு இந்த மறிக்கொழுந்து செடி இலைகளை வந்துட்டு நம்ம வச்சுட்டு தூங்கும் போது நல்லா ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்துட்டு இதோட ஆயில் கூட அவைலபிளாக கிடைக்குது. அந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம ஸ்கின்ல வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்து சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை வந்துட்டு போட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலி வந்து தீரும். நம்மளுக்கு வயிற்று வலி இருக்கும்போது இதை வந்து கஷாயம் மாதிரியும் வச்சு குடிக்கலாம். அது வந்து தீர்வு கொடுக்கும். நம்ம உடம்புல இருக்க நச்சுக்கழிவுகள்லாம் வந்து இது வெளியேற்றும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலி வயிற்று கடுப்பு கூட இந்த கஷாயம் குடிக்கிறது மூலமாக சரி பண்ணிக்கலாம். நம்ம ஏதோ ஒரு மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இந்த ஒரு செடியை நம்ம வந்து வீட்டில் வாங்கி வச்சிட்டோன்னா நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மறிக்கொழுந்து விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.